அது வந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுக்கலனா திமுக ஆட்சியோட பேர் எலக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் மோசமாக போவான் கேட்டு பேசுகிற ராகுல் ராஜ ராகுல் காந்தியை பார்த்தேன் உனக்கு என்ன ஜாதின்னு உனக்கே தெரியாதுன்னு பேசுறான் ஒரு மாதிரி இந்த அனுராக் தாக்கூர் மாதிரி ஒரு பாஜக பார்வை சொன்னால் வந்து அவங்கலாம் இந்துத்துவாவில் வந்து ரவுடி மாதிரி அவங்கெல்லாம் ஆக்சுவலாக இந்த உயர் ஜாதிலாம் பாஜகவோட ஓட்டாக இருக்கும் அவனுக்கு குறையும் எண்ணிக்கை அதனால இவனுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறானுங்க பாஜக நிர்வாகி ஓத்தன் ஏடிஎம்ல பூந்து கொள்ளடிக்கிறான் சார் அண்ணாமலையோட பணம் எடுக்கிற பலனும் வருது வெளியில் வருது இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் உண்மையிலே அது சட்டம் தன் கடமையை செய்யும் இதுவாக செய்யும் ஆனால் அதுக்குள்ளே இந்த அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க கெட்டவே வாங்க வாங்குவாங்க பிப்ரவரி மாசமே ஜாஃபர் சாதிக்கு விஷயம் அந்த போதை மருந்து சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பரபரப்பாக பேசுச்சு அப்பவே கவர்மெண்ட் வந்து எல்லா பக்கமும் கஞ்சாய டூ பாயிண்ட் ஒன் மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்து நிறைய இது பண்ணாங்க அப்படி இருந்துமே இன்னுமே கஞ்சா புழக்கத்தில் இருக்கு போதைப் பொருட்கள் இருக்கின்றதான் பல இடங்களை செய்தியா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இது நம்ம மெயினான அந்த சோர்ஸ் நம்ம பிடிக்காத வரைக்கும் அது போயிட்டே தானே இருக்கும் சார் இது சோர்ஸு அதானி துறைமுகத்தில் என்ன சார் வருது அதானி துறைமுகத்தில் முந்தாணியத்து கூட கொடிக்கணக்கான மதிப்பில் போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்காங்க அதானியோட முந்திரா துறைமுகத்தில் அங்கே இருந்தால் எல்லாமே வருது ஐந்து இராயின் உட்பட எல்லாம் அதுதான் கேட்வே அங்கே மறைக்கினா எல்லாம் சரியாக போய்டும் அங்கே விட்டுறாங்க எல்லாத்தையும் கோட்டை அது இந்தியா முழுக்க பரவுது இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு டிஎம்கே அழை மாட்டின்னு இருக்காரு இப்ராஹிம்னு ஒருத்தர் எழுபது கோடி போதை மருந்து கிடக்கிற விளக்கில் பிடிச்சிருக்காங்க அவரை அவர் இப்போ கஷ்டியிலேருந்து சசூரன் பண்ணிருக்காங்க இது நான் என்ன சொல்கிறேன் இது திமுக அதிமுகன்னு இல்லை எல்லா கட்சி ஆளுங்களும் இருக்காங்க ஒரு பாஜக நிர்வாகி ஒருத்தன் ஏடிஎம்ல போந்து கொள்ளடிக்கிறான் சார் அண்ணாமலையோட பணம் எடுக்கிற படனும் வருது வெளியில் வருது பாஜக நிர்வாகியாக இருக்கான் ஒரு நிர்வாகியாக இருக்கிற ஏடிஎம்ல கொள்ளடிக்கிற அளவுக்கு போகிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆள் எதுக்காக அந்த கட்சியில் இருக்கான் இதெல்லாம் திமுகவில் இருக்கான் போதை மருந்து கடத்துகிறான் எல்லாருக்கும் அரசியல் வந்து ஒரு கேடயமாக இருக்குது இதுதான் இங்கே மோசமான ஒரு டெண்டன்சி அரசியல் கிரிமினல்ஸ் வந்து இப்போ அரசியலில் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது மோசமான ஒரு சூழல் நோக்கி நம்ம போய்ட்டுருக்கோம் ஆக்சுவலாக எல்லா கிருமங்களுக்கும் அரசியல் வந்து புகலிடம் கொடுக்குது அதான் முந்தியெல்லாம் வந்து ஊழல் செஞ்சவனுக்கு அரசியல் புகலிடம் இருக்கும் இல்லை அரசியலில் போயிட்டு ஊழல் பண்ணுவோம் அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ திருமணங்களே போகிறான் திருட்டு திருட்டு தொழில் பண்ணுறவனே போகிறான் ஆனால் அந்த கட்சி நம்மளை பாது பாஜக நம்மளை பாதுகாக்குன்னு போகிறான் இல்லை திமுக நம்மளை பாதுகாக்குன்னு போகிறான் இது எவ்வளோ மோசமான நிலைமை நம்ம போயின்னு இருக்கோம் பாருங்கள் இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படின்றத விட காவல்துறை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது இந்த மாதிரி குற்றங்களை வந்து ரொம்ப சட்டம் தன் கடமையை வந்து ரொம்ப விரைவாக செய்யும் அது வந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுக்கலனா திமுக ஆட்சியோட பேர் எலெக்ஷன் நெருங்கு நெருங்க இன்னும் மோசமாக போவோம் கேட்டுப்போம் ஆனால் காவல்துறை அதிகாரிகளே பல பேர் பல வழக்குகளில் மாட்டிருக்கு முன்னாள் டிஜிபி வீரர் ராஜேஷ் யாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்ட தண்டனை கொடுத்துருந்தாங்க ஆனால் அவருமே ஜெயிலுக்கு போல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸுக்கு அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணால் தப்பிச்சுக்கலாம் காசு இருந்தால் பதவி இருந்தால் தப்பிச்சிக்கலான்னு ஒரு மைண்ட் செட் தானே எல்லாருக்கும் அதாவது வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாள் வேணால் தப்பிக்கலாம் போகலாமே தவிர பர்மனெண்ட்டாக வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டு பர்மனெண்ட்டாக தப்பிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க இப்போ ராஜேஷ் தாஸ்க்கு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் இருக்கலாம் அல்டிமேட்டாக அவருடைய குற்றம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வேற வழியில் கடைசியில் அட் தி எண்ட் ஆஃப் எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலுமே அவன் சார் கடைத்தில சட்டத்துக்கு முன்னாடி அவன் நின்று ஆனவன் இப்போ சகார நிறுவனத்தோட அதிபர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் கடைசியில் அவன் வந்து டெல்லி திகார் செயலில் தானே இருக்க வேண்டியதாக இருக்குது அங்கே தான் செத்து போயிட்டான் கடைசி அவன் அதனால் வந்து நீங்கள் நீங்கள் கொஞ்ச நாள் தப்பிக்கலாம் பல நாள் கூட தப்பிக்கலாம் சில நாள் தப்பிக்கலாம் பல நாள் தப்பிக்கலாம் ஒரு நாள் நீங்கள் மாட்டேன்டே அது அந்த அந்த நேரம் வரும் சட்டம் தன் கடமையை கொஞ்சம் மெதுவாக தான் செய்யும் செய்யும்போது ஃபைனலாக நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு மாட்டுப்பீங்க சார் கடந்த காலத்தில் பல வரலாறு இருக்குது மாதிரி சரவணபோவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஓனர் தானே அவர் கடைசியில் என்னாச்சு அவருக்கு அவருடைய கேஸு எப்படி இறந்து போனார் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறதா இறந்து போனார் அது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கோம் அது அங்கே வரலை ஃபரைனால் வரல வர அவர் அதுக்குள்ளே இறந்து போயிட்டார் வந்ததுன்னா அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார் சசிகலா கேஸ் எடுத்துக்கோங்களேன் நாலு வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்தாங்கல்ல ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே நல்லா அதே நல்லா அதனால் சிலர் சில நாள் தப்பிக்கலாம் பலர் பல நாள் தப்பிக்கலாம் அதனால் எல்லாமே வந்து தப்பிக்க முடியாது ஒரு கட்டத்தில் எல்லாம் மாட்டிப்பாங்க அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் நீங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு பதவியில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர் பெங்களூர் வரையும் போகிறாங்க பிடிச்சி உள்ளே போடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல ஒரு ஜட்ஜி சொல்லிட்டாரில்ல ஒரு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி செஷன் ஜட்ஜி பிடிச்சி உள்ளே போட்டுங்கன்னு சொல்லிட்டாரில்ல இருபத்தெட்டு நாள் வெளில வர முடியல அப்புறம் தான் ஜாமீனில் வந்தீங்க அதுதான் இந்தியா சட்டம் கடமையும் செய்வோம் இதுவாக செய்யும் ஆனால் அதுக்குள்ளே அந்த அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க கெட்ட பேர் அவங்க வாங்குவாங்க இந்த மாதிரி படுகொலைகள்லாம் நடக்கும் பொழுது குற்றவாளிகள் பிடிபடாமல் இருக்கும்போது கேஸ் விரைவாக முடிக்காத இருக்கும்போதுலாம் வந்து அதோடய பழி முழுக்க போலீஸ் மேலேயும் விழும் போலீஸை நிர்வகிக்கிற மந்திரி மேலேயும் விழுவும் இங்கே முதல்வர் மேலேயும் விழுவும் அது அவர் பார்க்கணும் அவர் வந்து இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது போலீஸை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடாக அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த கடமையை வந்து இன்னும் தீவிரமாக விரைவாக சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு போலீஸுனாலே ஒரு மாரல் ஃபியரை வந்து கு குற்றம் செய்பவர்களுக்கு உண்டாக்குற அளவுக்கு இங்கே இருக்கணும் ஆக்சுவலோ ஓகே சார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஜனங்க கிட்டே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைக்கு ஒரு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா போன்ற கட்சிகள்லாம் கேட்டிருந்தாங்க ஆனால் முதல்வர் வந்து சட்டசபையில் சொல்லியிருந்தார் ஆணவ கொலைக்கு தமிழ் சட்டம் இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் ஆனால் இப்போது ஒருவேள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இப்போ இந்த கண்டினியூஸாக வர இந்த ஆணைய ஆணவ கொலைகள்லாம் குறைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல இல்லை சார் அப்படிலாம் அது மாதிரிலாம் உறுதியாக சொல்ல முடியாது சமுதாயத்தில் வந்து இந்த ஜாதி வேறுபாடுகள் இதெல்லாம் களைஞ்சி எல்லோரும் சமநிலைன்ற வரும்பொழுது தான் இந்த ஆணவ கொலைகள்லாம் குறையும் நீங்கள் எத்தனை சட்டம் போட்டாலுமே அதெல்லாம் குறையாது ஜாதி வரிகள் அப்படின்ற விஷயம் சாதி இருக்கிற இருக்கிறவரையும் இதெல்லாம் குறையாது சாதி வரி சாதி சாதிகளற்ற ஒரு சமநிலை சமுதாயம் அமை அமையும் போது தான் இந்த மாதிரியான ஆணவ கொலைகளுக்கெல்லாம் ஒரு இது வரும் அதே எஜுகேஷன் ஓரளவுக்கு கொடுக்கும் இப்போ ஓரளவுக்கு நகரங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் மறைஞ்சிட்ருக்கு இன்னும் கிராமங்களில் அது இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ நகரங்களில் இப்போ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் நிற்கிறதோ ஒரு பட்டியலங்களை தவிர ஒரு முற்போக்கு ஜாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதோ ஒரு இடைநிலை ஜாதி வேறு ஒரு முழு கல்யாணம் பண்ணிக்கிறதோ முன் உயர் ஜாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் நடக்க தான் செய்யுது ந நகரங்களில் இது நடந்துகிட்ருக்கு பட் கிராமங்களில் இது இன்னும் வந்து இருக்குது இப்போ கிராமங்களில் சாதி வேறுபாடுகள் இன்னும் அடிக்கட்டுமானம் அப்படியே இருக்குது அவர்களுக்கு தெளிவு கொடுக்கணும் அங்கே வந்து ஜாதி விஷயங்களை வந்து ஜாதின்றது வந்து இந்த சமயத்துக்கு என்ன ஒரு சமூக பொருளாதார ரீதியில் பிற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜாதிகளை வச்சுருக்கோங்களேன் தவிர மற்றபடி வந்து இந்த மாதிரி சமூக விஷயங்கள் இருக்குல்ல கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சமந சமநிலை இருக்கணும்னு தான் அப்போ தான் வந்து இந்த கௌரவ கொலைகள்லாம் குறையும் அதற்கான விஷயங்கள் மக்கள் தான் வந்து மக்களை எஜுகேட் பண்ண பண்ண தான் அது நடக்கும் ஆக்சுவலாக வந்து இது வந்து சட்டம் போட்டுலாம் இது வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இது வந்து மக்களை வந்து நம்ம விழிப்புணர்வு பண்ணி அவங்களை திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது பெரியார் வந்ததுனால ஓரளவுக்கு சமுதாயத்தில் நகரங்கள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் கிராமங்கள்லாம் இன்னும் அது திருந்தலை சரியா அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும் கரெக்டாக விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக தான் அதை பண்ணணும் அந்த ஒரு சமநிலை சமுதாயத்தில் உருவானா நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான க கௌரவ கொலைகள்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஜாதிகள் என்பது தனிப்பட்ட மனித நாம் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் கல்யாணத்தில் வந்து ஜாதியை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது வந்தால் அதை நீங்கள் எந்தளவுக்கு விழிப்புணர்வு ஊட்டி தடுக்கணும் எல்லோரும் தான் மனிதர்கள் ஒன்று தான் கல்யாணன்றது வந்து இந்த ஜாதியை பொறுத்து கல்யாணம் அமையறது இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் பண்ணி இந்த கௌரவ கொலைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சட்டம் போட்டு தடுக்கிறதுன்றது வந்து இது கொலை எப்படியும் கொலை பண்ணுறான் அட்டம் மரடர் ஏற்கனவே ஐபிசியிலலாம் ம இருக்க தான் செய்யுது அதனால் இது ஒன்றும் இது ஆணவ கொலைகளுக்குன்னு தனி சட்டம் தேவையில்லை ஆக்சுவலாக ஓகே சார் சார் நம்ம அப்படியே பார்த்துட்டாலும் கூட இப்போ ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதிக்குன்னு தனி இடஒதுக்கீடு இருக்காங்க பாமக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ அந்த அது ரிலேட்டடாக ஒரு பெரிய போராட்டம் பண்ண போகிறோம் அண்டம் மதுரை போராட்டம் பண்ண போகிறோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இந்த இப்படி ஒரு போராட்டம் தேவையா இல்லை அவங்க சமூக நீதி இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்ல டாக்டர் ராமதாஸ் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பர்டிகுலராக அதில் வந்து இதாக இருக்கார் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுலேயே கவனம் செலுத்துகிறார் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டென் பாயிண்ட் ஃபைவ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் வந்து அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அனவுன்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் ஆனால் உண்மையிலேயே அது திமுக தான் வந்து அதுக்கு ஃபார்மல் ஆர்டர் போட்டாங்க அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அடி வாங்கிடுச்சு குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேட்டா இல்லை அந்த வன்னியர்கள் வந்து சமூக பொருளாதார ரீதியாக எவ்வளோ தூரம் பின்னில் பின்ன பின்னாடி இருக்காங்க அது வந்து டேட்டா மூலமாக நிரூபிக்கணும் நம்ம அந்த மக்களில் எவ்வளோ பேர் என்ன அவங்களோட பொருளாதாரம் சமூகம் எப்படி இருக்குன்ட்டு அது வந்து சென்சஸ் எடுத்தால் தான் முடியும் சென்சஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் படி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டுக்கு குடிச்ச வீடாக மாடி வீடாக காங்க்ரீட் வீடாக எந்த வீடு ஓட்டு வீடானு அப்போ தான் தெரியும் எனக்கு அப்போ உங்களுடைய சமூக பொருளாதாரத்தை எப்படி எடுப்பேன் அப்போ நீங்கள் வன்னியராகவே இருக்கு வச்சுக்கோங்க உங்கள மாதிரி நூறு வன்னியர் இருக்காங்க நூறு வன்யரில் பத்து பதினஞ்சு வன்னியர்கள் இப்படி தான் இதே நிலைமையிலாம் இருக்காங்கன்னா நம்ம நூறு பேரில் பதினஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வன்னியர்கள் பொருளாதார சமூக பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவன் தர்சரி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இல்லைங்க எனக்கு வந்து அறுபது தான் டெய்லி கூலி இல்லை நூறுரூவா தான் கூலி அவனோட வருஷ சம்பளம் எவ்வளோ அந்த கணக்கெல்லாம் பார்க்கணும் அவங்க வீட்டில் ஆடம்பரமான பொருள் எதாவது இருக்கா லக்ஸரியஸ் பொருள் இருக்கா அவர் ரேஷனில் தான் சாப்பிட்றாரா வெளியில் அரிசி வாங்கி சாப்பிட்றாரா அவருடைய ச சூழல் பொருளாதார சூழல் எப்படி இருக்குது அவங்க வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களா வருமானம் இருக்கா இந்த மாதிரி பலவிதமான ஆங்கிளில் அதை பார்க்கணும் பார்த்துட்டு பிறகு தான் தீர்மானிக்க முடியும் அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த பத்து புள்ளி அஞ்சு கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கள் கணக்கெடுப்பு இந்த விஷயத்தில் எடுக்க முடியாது மத்திய அரசு தான் எடுக்கணுன்னா இந்த பாஜக அரசுக்கு அது எடுக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது ஏன்னா உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஓபிசியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஓபிசியோட எண்ணிக்கை அதிகமாக இந்த கோட்டாவை நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் இருபத்தேழு பர்சன்ட் இருபத்தேழு பர்சன்ட் தான் கொடுக்குறீங்க நீங்கள் ஐம்பது பர்சன்ட் கொடுக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பொதுப் இருக்கிறவங்களுக்கு இடம் குறையும் பொது பிரிவில இருக்கிற பெரும்பாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி தான் இருக்கான் அந்த உயர் ஜியாதான் பாஜகவோட ஓட்டாக இருக்கான் அவனுக்கு குறையும் எண்ணிக்கை அதனால இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறானுங்க பாஜகவுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா விளக்கெண்ணையாக இருக்குது அது சொன்னாலே அவங்க அதை பேசுகிற ராகு ராஜ் ராகுல் காந்தியை பார்த்தே உனக்கு என்ன ஜாதினு உனக்கே தெரியாதுன்னு பேசுகிறான் ஒரு மந்திரி ஒரு மந்திரி பேசுகிறான் உன்னோட ஜாதி என்ன இது மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுவான்னா ஜாதி வரிகரலாம் இருக்காங்க இவங்க இந்த இவங்க பாஜக முழுக்க ஜாதி வரிகர்கள் தான் ஏன்னா அவங்களுடைய குருவான கோல் கோல்வால்கிற என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா சமுதாயத்தில் அந்த நாலு ஜாதியும் அப்படியே இருக்கணும் அந்த அந்த ஹியா அந்த ஹியார்கி அப்படியே இருக்கணும் அந்த மனு தர்மம் சொன்ன நாலு வருடம் அப்படியே இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து சமூகத்தில் அமைதியை உண்டாக்குறதாம் அந்த மாதிரி நாலு எடுக்கா தான் சமூகத்தில் அமைதி வருமா அப்போ இவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சமநிலை சமுதாயன்றதே கிடையாது இப்போ அப்போ எங்கே நீங்கள் சமநிலை சமுதாயம்னு சொல்கிறீங்க அப்போ எங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க ஜாதிக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் சமூக பொருளாதார ரீதியாக பின்னாடி இருக்கான் அவன் அந்த ஜாதிகள் இருக்கானே தவிர அதுக்காக கொடுக்கப்படுறதே தவிர அவன் ஜாதின்றதுனால கொடுக்கல காஸ்ட் அலூன் இஸ் தான் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த சமூக பொருளாதார நிலையில் இருக்கிற ஆட்கள் பெரும்பாலும் இந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கான் இல்லை பெரும்பாலும் அந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கான் பெரும்பாலும் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவனாக இருக்கான் நீங்கள் சமநிலைய சமுதாயம் பேசுகிறீங்க ஏங்க உங்களுக்கு ஜாதி அப்புறம் ஜாதிக்க இடஒதுக்கீடு கேட்குறீங்கன்னு லூசுத்தனமாக கேட்குறாங்க சில பேர் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த அனுராக் தாக்கூர் மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட பாஜக பார்வை சொன்னால் வந்து அவங்கெல்லாம் இந்துத்துவாவில் வந்து ரவுடி மாதிரி அவங்கலாம் ஆக்சுவலாக இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து உனக்கே உன் ஜாதி என்னன்னு தெரியாதுன்னு பேசுவாங்க அந்த ஆள் ஒரு பார்லிமெண்ட்டில் இப்படி பேசுவார் சார்

நீங்கள் பாஜக நீங்கள் வன்முறையாளர் நீங்கள் இந்துக்களே கிடையாதுன்னு சொன்னார் உடனே என்ன பண்ணிட்டாங்க தேசிய திருப்பி ஒட்டுமொக்கத்தை இந்துக்களையே நீ அவமதிக்கிற வன்முறையாளர் சொல்கிறேன்னு அப்படி திருப்பி விட்டாருங்க டே இப்போ இன்றைக்கி நீ சொல்லிருக்கேன் ராகுல் காந்தியை பார்த்து ஜாதி இல்லைன்ட்டு அவர் வந்து ஓபிசிக்காக கணக்கெடுக்க சொல்கிறாரு அப்போது என்டையர் ஓபிசியை நீ கிண்டல் பண்ணுறியா கேள்வி பண்ணுறியா அப்படின்ற கேள்வி கேட்கலாம்ல மோடி வந்து ஜாதி மதத்தெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணுவார் இந்த எலெக்ஷன் நான் என்ன பண்ணார் உங்கள் எருமையை பிடுங்கி முஸ்லீம் கொடுத்துருவாங்க சொன்னார் இல்லை உங்கள் தாலியை பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னார்ல